மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. காணாமல் போனவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ரணில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மீண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. ரணில் கூறியுள்ள மகிழ்ச்சி தகவல். அவசரகால நிலைமையை கட்டுப்படுத்த அதிரடியாக களமிறக்கப்படும் அதிரடி படையினர். ரணில் அனுரக்கும்பலின் சூழ்ச்சி, சஜித்தின் குற்றச்சாட்டு. வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல். வவுனியாவில் 15 வயது சிறுமிக்கு தந்தையால் நேர்ந்த கொடுமை, தந்தை கைது. 48 மணித்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தீர்மானம். வாகன இறக்குமதியை விட மக்களுக்கு உணவே முக்கியம். தமிழெம்பி விசனம். தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆகியவை தமது அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு அடுத்த 5 வருடங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவின் ஊடாக செயற்படுவார் என யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் வைத்து ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வடக்கின் பிரச்சினைகளை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது எனவும் அபிவிருத்தியும் தேவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இல்லையில் ஏனைய மாகாணங்கள் அபிவிருத்தியில் முன்னோக்கி செல்லும் போது வடக்கு பின்தங்கிவிடும் எனவும் வடக்கின் அரசியல் பிரச்சினைகள் மட்டுமன்றி அபிவிருத்தி பிரச்சினையும் தீர்த்து வைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களை தான் அச்சுறுத்தியதாக குறிப்பிட்டு அருகுமார திசாநாயக்கவை சுமந்திரன் பாதுகாத்ததாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். அனுர சஜித் சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயல்கின்றனர். அவ்வாறு செய்தால் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது. வாழ்க்கை செலவை குறைப்பதே எமது முதலாவது குறிக்கோள். அஸ்வெசும் நிகழ்ச்சி திட்டம் உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் முதல் சம்பளத்தை அதிகரிக்க முடியும். வரியையும் குறைக்க வழி செய்ய முடியும். அனுர சஜித் ஆகிய 2 வேட்பாளர்களும் வரியை குறைக்க வேண்டும் என கூறுகின்றனர். அவ்வாறு செய்தால் மேலும் பல பாதிப்பை சந்திக்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிற்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கின்றோம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வரி செலுத்தும் வரம்பை 5,00,000-7,20,000 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். இதனால் வரிச்சுமை ஓரளவு குறையும் என்று ரணில் தெரிவித்துள்ளார். ரூபாவை பலப்படுத்த வேண்டுமென்ற நிபந்தனையே IMF முதலில் விதித்தது. இதன்படி செயற்பட்டதாலேயே இன்று ரூபாவின் பெறுமதி அதிகரித்திருக்கின்றது. இதனால் எரிவாயு, எண்ணெய், உணவு போன்றவற்றின் விலைகள் குறைந்துள்ளன. சமூர்த்தி போன்று 3 மடங்கு நிவாரணம் வழங்க முடிகின்றது. நாம் படிப்படியான சலுகைகளை வழங்கி வாழ்க்கை சுமையை குறைப்போம். இன்று நாட்டுக்கு மீண்டும் வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கின்றோம். வரி செலுத்தும் வரம்பை 5,00,000-7,20,000 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். இதனால் வரிச்சுமை ஓரளவு குறையும். எனவே திசை காட்டியிடம் எதிர்காலத்தை ஒப்படைக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்களா என்பதே எனது கேள்வி. திசை காட்டியிடம் எனது கேள்விக்கு பதிலில்லை. என்னோடு விவாதம் செய்ய வேண்டும் என்கின்றார்கள். அதற்கு நான் தயார். அவர்களின் பொருளாதார முறைமை எதுவென சரியான விளக்கம் சொன்ன பின்பே விவாதம் செய்ய முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளை ஒருங்கிணைத்து அவசர கால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார். அவசர கால நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கான காரணமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அவசர நிலையில் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை களமிறக்குவது மற்றும் இராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் சட்டமாதிபரிடம் ஆலோசனை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர்கள் தலைமையில் அவசர பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. இதற்கான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்கு, பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, முப்படைகளின் தளபதிகள் தலைமையில் இடம்பெறவுள்ளது.
இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடாத்தப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க ரணில் அன்ற கும்பல் இரவு பகல் பாராது சூழ்ச்சி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாடு மீண்டும் அபிவிருத்தியை நோக்கிய யுகத்திற்கு செல்வதற்கும் தொழிற்சாலைகளை உருவாக்கி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மக்களின் வறுமை நீங்கி மூளை முடுக்கு கிராமங்கள் நகரங்கள் விருத்தியடைந்து நாடு அபிவிருத்தி அடைகின்ற வேலை திட்டத்திற்கும் ரணில் அன்று கூட்டமைப்பை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ரணில் அன்று கும்பல் இரவு பகல் பாராது ஐக்கிய மக்கள் சக்தியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்ச்சிக்குள் நாட்டு மக்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கட்டுக்கட்டாக ஃபைல்களை தூக்கிச் சென்ற ஒரு குழுவினர் திருடர்களை பிடிப்போம் என்று கூறினாலும் ஐக்கிய சட்டத்தரணிகள் சக்தி உயர்நீதிமன்றத்தை நாடி நாட்டை வங்குரோ தடையை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து தீர்வை பெற்று அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றம் வெளிக்கொணர்ந்தது. எதிர்வரும் செப்டம்பர் 21 பின்னர் இந்த தீர்வினூடாக நட்டகுடை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல்மாகாணத்தில் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கும் அனைத்து பிரிவுகளும் எதிர்வரும் 20 மூடப்படும் என மேல்மாகாண சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21 இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான கடமைகளுக்காக உத்தியோகத்தர்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் பெற வேண்டிய வாகனங்களுக்கு அபராதமின்றி உரிமம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முறையின் மூலம் வருமான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மேல்மாகாண பிரதம செயலகம் அறிவித்துள்ளது. வவுனியா ஓமந்தை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 15 சிறுமியொருவர் தந்தை மற்றும் இளைஞர் ஒருவரால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட காவல் பரிசோதகருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 15 சிறுமியை மீட்ட காவல்துறையினர் குறித்த சிறுமியிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் வைத்திய பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் சிறுமி தவறான முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது கடந்த 2022 முதல் குறித்த சிறுமியை தந்தை தவறான முறைக்குட்படுத்தியிருந்தமை தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் 18 நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் 19 மற்றும் 20 எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தில் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்களூடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாகன இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பசிப்பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு முதலில் உணவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் பிரதித் தலைவர் ராதாகிருஷ்ணன் ராஜாராம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற மலையக மக்கள் முன்னணி மற்றும் மலையக இளைஞர் முன்னணி இணைந்து ஏற்பாடு செய்திருந்து இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார்.